அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் ராம்லாலாவின் பிராண பிரதிஷ்ட விழாவில் கலந்து கொண்ட அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் டாக்டர் இமாம் உமர் அகமது இல்யாசிக்கு எதிராக இஸ்லாமிய நீதித்துறை அமைப்பான ஃபத்வா பதவி விலக கூறி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் பல்வேறு தரப்பில் இருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் திறக்கப்பட்ட ராமர் கோயிலுக்கு இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் என சுமார் 8,000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அயோத்தியில் ராம்லாலா பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இமாம் இல்யாசி எடுத்த முடிவு குறித்து பல தரப்பில் இருந்தும் விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஒரு தலைமை இமாமாக ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திராவில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் 2 நாட்கள் யோசித்து பின்னர் நல்லிணக்கத்திற்காகவும் நாட்டிற்காகவும் அயோத்திக்கு செல்ல முடிவு செய்தேன். பிராண பிரதிஷ்டா விழாவிற்கு செல்வது எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்றாகும். இஸ்லாமிய அமைப்பான ஃபத்வா நேற்று பதவி விலக கூறி நோட்டீஸ் வெளியிட்டது. ஆனால் ஜனவரி 22 மாலையில் இருந்து எனக்கு மிரட்டல் அழைப்புகள் வந்தன. சிலர் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்த சில அழைப்புகளை பதிவு செய்துள்ளேன். நான் ஒரு முஸ்லிம் நாட்டில் வசிக்கவில்லை, இது எனக்கு பொருந்தாது, நான் சவால் விடுகிறேன் என்று அவர் கூறினார். தேசத்தை நேசிப்பவர்கள் என்னை ஆதரிப்பார்கள். விழாவில் கலந்து கொண்டதற்காக என்னை வெறுப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, அன்பு செய்தியை கொடுத்துள்ளேன். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ராஜினாமா செய்ய மாட்டேன். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று அவர்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்.